ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஒரு நாலாவது படிச்சுட்டு இருக்க ஒரு குழந்தையோட உயிர் வந்து கிட்டத்தட்ட போராடி இக்கட்டான ஒரு நிலைமைக்கு போய் போராடி செஞ்சு இன்னைக்கு வந்து மீண்டு அந்த குழந்தை வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தரோட அசால்ட் தானத்தனால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த ஒரு விஷயமே நடந்திருக்கு. ஒருத்தரும் கிடையாது, நிறைய பேர் பண்றாங்க இந்த ஒரு தப்ப. இதனால நிறைய விஷயங்கள் நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது, இந்த மாதிரி விபத்துகள் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு, பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வளர்க்குறவங்க தயவு செஞ்சு அதை அவங்க மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த அவங்களால அதை அவங்க மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இதை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். என்ன நடந்துச்சு, என்ன ஒரு இதுக்காண்டி வந்து நீங்க இவ்வளவு தூரம் அந்த குழந்தை வந்து இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவ்வளவு ஒரு காயத்தோட அட்மிட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஹாய், ஐ அம் கௌதம் அண்ட் ஜி ஹச். சென்னையில மாடுகள் அதிகமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேத்துக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். சென்னை அந்த பக்கத்தில் நீங்கள் இல்லாதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அங்கே வந்து மாடு வந்து ஓவராலாக வந்து நல்லாவே ரொம்ப அதிகமான மாடுகளே வந்திருக்கும். ஏன் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிற நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்துருக்கீங்க அந்தந்த ஊர்லேயே வந்து மாடுகள் வந்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை தாண்டி வந்து அதை வந்து யாராச்சும் கூட்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றுக்கு ரொம்ப 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 ஒரு கம்மியான பர்சன்டேஜ் மட்டும்தான் அதோட கயரை பிடிச்சி மாடு கூடியே வருவாங்க. மிச்சம் எல்லா பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடு அப்படியே கயரை கழட்டி விட்டு அப்படியே வந்து விட்டுடுறாங்க, அது ரோட்டில் அப்படியே வந்து போகுது. ரோட்டில் இன்றைக்கி அப்படியே வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாடு, அது மதர் ஒரு மதர் கவுன் கூட வச்சுக்கலாம், மதர் மாடுன்னு கூட வச்சுக்கலாம், அது கூட ஒரு சைல்டு அதோட குட்டி வந்து வந்துட்டுருக்கு. இந்த இது வந்து இந்த ஒரு சைடு வந்து போயிட்டுருக்கு. இங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு குழந்தைகள், ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க ஒரு குழந்தை, அது தாண்டி இன்னும் ஒரு சின்ன குழந்தை, அவங்களோட அம்மாவோ இல்லை யாரோ வந்து ஒருத்தவங்க வந்து கூட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து கையை இந்த மாதிரி காமிச்சிருந்துருக்கான். அங்கிட்டு போயிட்டு இருந்த மாடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சடனாக இப்படி போயிட்டு இருந்த டக்குன்னு திரும்பி வந்து இங்கே முன்னாடி வந்துட்டு இருந்த ஃப்ரண்ட்ல வந்துட்டு இருந்த அந்த 4 வயசு குழந்தை மேல குத்தி பயங்கரமாக குத்தி அதை அதை எப்படி சொல்றேன்னா அது ஒரு சின்ன ஒரு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அத்தனை குத்து குத்து குத்துன்னு குத்தி அதை ரொம்ப அடிபட்டுருச்சு அந்த குழந்தைக்கு. அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க, அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு எல்லாமே மாடு மேலேயே வந்து எரியிறாங்க, குச்சி வச்சு எல்லாமே வரட்டாங்க. திருப்பி திருப்பி அகேன்ஸ்டாக வந்து இவங்க மேலேயே வந்து திருப்பி வந்துச்சு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து மாடு வந்து அங்கே வரைக்கும் போயிடுச்சு, அந்த மாதிரி கல் அடிச்சு போட்டோடனே கீழே அந்த குழந்தை இருந்து நம்ம போய் ரெக்கவர் பண்ணி நம்ம குழந்தைய தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல தூரம் வந்து இழுத்துட்டு வந்து கொண்டு வந்தாங்க. திருப்பியுமே வந்து அங்க போன மாடு சடனா திருப்பி திருப்பி வந்து மறுபடியும் இருந்ததோடு இன்னும் ஃபோர்ஸாக வந்து அந்த குழந்தைய வந்து குத்தி அடி அந்த குழந்தைக்கு வந்து சரியான ஒரு அடிப்பட்டு பயங்கரமான ஒரு அடி, இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது. தலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்காங்க, 6 தையல் போட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த கையில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிருக்கே வந்து போராடி கடைசியில் வந்து ஓரளவு வந்து எப்படியோ வந்து மீட்டு வந்து அந்த குழந்தை வந்து வந்துட்டாங்க மீண்டு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இன்றைக்கி வந்து பேசப்பட்டுருக்கு. இன்றைக்கின்னு கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் டைமில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கூட வந்து நடந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போயிருந்திருக்காங்க, பின்னாடி ஒய்ஃபோட கீழே விழுந்து அவங்களோட தலை அப்படியே வெஹிக்கிள் ஒரு வெஹிக்கிள் வந்து அப்படியே தலை மேலே ஏறி ஸ்பாட்லேயே வந்து டெத் ஆனாங்க. இந்த ஒரு விஷயம் எத்தனை பேர் தெரியும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியலை. இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நடந்துச்சு. நான் எங்கே அப்படிங்கிற விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் ஆனால் நடந்துச்சு. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதுன்னு கிடையாது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதனால் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாடு அப்படிங்கிற விஷயம் வந்து நான் வந்து மாடு வளர்க்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் இதுக்குன்ற ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். வீட்டில் மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா இத்தனை சதுரடியில் உங்கள் வீட்டில் வந்து இடம் இருந்தால் அப்படின்னா இந்த மாடை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து சின்ன இடத்த வச்சுட்டுமே வந்து வளர்க்குறாங்க, ஆனால் ரோட்டில் அந்த மாதிரி ஃப்ரீயாக வர்றாங்க. இதுதான் இங்கே பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. அது வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு தரணும், ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து எப்படி சொன்னால் ரோட்லேயே வந்து கழட்டி விட்டுறீங்க. அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 4 வயசு குழந்தை அது ஒன்றுமே பண்ணலை, அது பிசாட் நடந்து வந்துச்சு. அந்த குழந்தைய அந்த எவ்வளவு தூரம் வந்து அந்த மாடு அடு எப்படி சொன்னா அட்டாக் பண்ணி குத்தி பயங்கரமான ஒரு அடி. அந்த குழந்தை வேற ஒன்றும் பண்ணல, சும்மா நடந்துதான் வந்துச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு அது இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிருக்காங்க, ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நடந்த ஒரு சம்பவம். மாடை வந்து அப்படியே ஃப்ரீயா ரோட்ல வந்து அப்படியே விட்டுடுறாங்க, அது அது பிசாட்டுக்கு போகுது.
மாடு மாடு வந்து எப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து பால் கொடுத்து சம்பாரிச்சலாம் தரணும், ஆனா அது வந்து இந்த மாதிரி அவங்க பிடிச்சிட்டு வந்து கரெக்டா வந்து வரமாட்டாங்க அப்படின்னா இது என்ன அப்படிங்கறது புரியல. சீரியஸா வந்து பொருள் இதனால நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அது பிசா டக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு வந்து ரோட்ல வந்து வந்துருது. அதை வந்து நம்ம யாருமே தப்பு சொல்ல முடியாது. மாடை வந்து நம்ம யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதை வளர்க்குறாங்க பாத்தீங்களா, மெயின்டெனன்ஸ் பண்றாங்களா, அதோட ஓனர் மாட்டோட ஓனரை தான் நீங்க தான் வந்து பாத்துக்கணும். நீங்க தான் வந்து கையில பிடிச்சி கூட்டு வரணும். கண்டிப்பா நீங்க தான் நீங்க கூட்டு வரணும். உங்க பிசா நீங்க வந்து கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது இது ஒன்னு ரெண்டும் கிடையாதுங்க, நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. வெளியே தெரிஞ்சது இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. பட் ஆனால் இதனால நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஏன் பைப்பாஸ் எல்லாம் கிராஸ் ஆகி நானா பாத்துருக்கேன். நான் இப்ப சொல்ற ஓப்பனா நான் சொல்றேன், பைப்பாஸ்ல அப்படியே ஸ்ட்ரைட் அங்கிருந்து பக்கம் கிராஸ் ஆகுது. ஒரு மிக ஒரு பெரிய ஒரு லாரி ஒரு ஒரு கண்டெய்னர்னு கூட வச்சுப்போம், அப்படி இடிக்குது. சரியான ஒரு இடி, மாடு அப்படியே ரோல கீழே விழுந்து, நல்ல வேலைக்கு அந்த மாடுக்கு வந்து உயிருக்கு ஒன்றாகலாம், அப்படியே திரும்பி வந்து எப்படியோ கீழே விழுந்து தட்டு தடு மாதிரி எந்திரிச்சுன்னு உயிருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாடுக்கு. ஆனால் இதை என் கண்ணால் ஒரு பார்த்த ஒரு விஷயம், இது வந்து மாடு நடந்தது. ஆனால் மாடுனால நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா மாடோட ஓனர்ஸ் வந்து நீங்க தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கயிறை பிடிச்சி கூட்டு வந்து அது நீங்க கூடயே இருந்து நீங்க கூடயே கூட்டு போகணும். இது வந்து என்னால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் வளர்க்குறீங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து உங்களுக்கு யாருமே அது தப்பு சொல்ல வரல. இன்னைக்கு அந்த மாட்டுல இருந்துதான் வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பால் அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த மாட்டுல இருந்தா வந்து பால் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சின்ன குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து டீ காஃபி பால் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லாருமே குடிச்சிட்டு இருப்பால. அது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த கவுல இருந்தா வருது. அப்ப அதை அங்க வளர்த்தா மட்டும்தான் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இன்னைக்கு பால் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால குடிக்க முடியும். அதனால நான் வந்து வளர்க்கலன்னா அதை வந்து தப்பு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல வரல, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. மாடை வந்து அப்படியே ரோட்ல விடாம நீங்க கொஞ்சம் பிளீஸ் கயரை பிடிச்சி நீங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆக்சிடென்ட்ஸும் தவிர்க்கலாம், அந்த மாடுனால வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸும் தவிர்க்கலாம், அந்த மாடுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட்ஸை வந்து நிறையவே இதனால இந்த ஒரு மாடுனால அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து ரீசன்ட் டைம்ல ரியாலிட்டியில இப்ப நடந்த ஒரு விஷயம். அந்த ஹஸ்பண்டோட கண்ணு முன்னாடி அவங்களோட ஒய்ஃபோட ஹெட் மேல ஏறி அவங்க ஸ்பாட்லயே வந்து டெத் ஆனாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனால் நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. திருப்பியும் சொல்ற ஒரு விஷயம் அதுதான், மாடு வளர்க்கக்கூடியவங்க தயவு செஞ்சு நீங்க கூட்டு போயிட்டு கூட்டு வாங்க. ரோட்ல அப்படியே நீங்க ஃப்ரீயா விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய வந்து இனிமேலும் சரி இப்பவும் சரி இனிமேல் பயங்கரமா வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கும். ஏன் என்ன ஒரு காரணம் அப்படின்னா இப்ப வந்து நடந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திருப்போம். ஒரு நாள் அது படிச்சிருக்க ஒரு குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்து அந்த குழந்தையோட தலையில ஆறு தையல் போட்டு அடிபட்டு உயிருக்கு போராடி இன்னைக்கு வந்து மீண்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நடந்துருச்சு. சப்போஸ் அடுத்து யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சேஃபா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து அடுத்து வந்து நடக்காது. இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இன்னைக்கு வந்து நடந்துருச்சு இந்த குழந்தைக்கு. ஆனா பட் வேற குழந்தைக்கு நீ யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க மாட்டோட ஓனர்ஸ் வந்து நீங்க வந்து மாட்டை கையில பிடிச்சு கூட்டுவாங்க, அதை வந்து நீங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து நானுமே சொல்றேன். அதை தாண்டி வந்து சென்னையில அதிகமா வெளியே நடமாடிட்டு இருக்கிற மாடுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிடிச்சு அந்த ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாரி அப்படின்னா மறக்காம ஸ்பிரே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் எப்படி பண்ணிருக்கோம் அதே மாதிரி பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம ஸ்பிரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிஸ்லாம் ஃபாலோ பண்ண விஷயம்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணி சொந்தமாக நீங்கள் பிஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். நம்ம சேனல் புதுசாரி அப்படின்னா மறக்காம ஸ்பிரே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம ஸ்பிரே பண்ணிக்கோங்க. அடுத்த நிமிடம் பார்க்கலாம், பாய்.